இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் மாத்த முடியாது. நீ கட்டின புடவையே வேற ஒருத்தி கட்டுறதுக்கு சம்மதிக்காத அந்த ஆளு நிச்சயமா பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டார். வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவும் மாட்டாரு, மனசையும் மாத்திக்க மாட்டாரு. எப்படியாவது அவரை என்ன மறந்துதான் ஆகணும், அதுக்கு என்ன வழி? அக்கா, அவர் மறக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்னாலதான் அவரை மறக்க முடியுதா? இல்ல அவரோட ஞாபகத்தையாவது சரியா மறைக்க முடியுதா? வரும்போது ஒண்ணு சொன்னாரே. ஓய் கீதா, போய் அந்த சாந்தி கிட்ட சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். இப்ப ஒரு நிமிஷமா என்ன வேதனைப்படுத்துறா, இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு நான் பிரசவ வேதனை உண்டாக்க போறேன். நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்திலாம் கவலை கிடையாது, நம்ம கட்டுப்பாடெல்லாம் பொண்டாட்டி அளவுல தான். ஒரே ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது. 10 மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் போற நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல. என் பேரு கண்ணன் இல்ல. தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணு ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்டேன். அக்கா, உங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கு மூணாவது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன் நீயே உன் பிரச்சனையை அவற்ற சொல்லக்கூடாது? காதல் தோல்வி மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்துட்டாரா? பாடையில போற உனக்கு பூவையோ நில்ல. பாட கட்டினது யாரு? நீயா? 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோ, நாளைக்கு இதே மாதிரி ஒரு பாடம் கட்டணும். தங்குவதா? 50 ரூபாய் நாளை நல்லா ஊதி கிழிக்கணும். நல்லா ஊதுற உங்களெல்லாம் டான்ஸ் மாஸ்டர் யாருப்பா? இவருதான். நல்லா ஊதுற. இந்தா நீ 50 ரூபாய் வச்சுக்கோ, நாளைக்கு நல்லா குத்தி ஆகணும். இதெல்லாம் பக்கா செட்டப்போட ரெடி பண்ணிக்கினேன். நம்பர் 5 பஜனை கோயில் தெருக்கு வந்து சேர்ந்துருங்க. சுட்டாங்களா? இல்ல, இனிமேதான் சாவு போறாங்க. யாருப்பா அது? வேற யாரும் இல்ல, நான் தான். ஆரோக்கிய சாமிக்கு அவ்வளவு தான் எனக்கு எவ்வளவு இருக்கும் ரோஷம். ஒரு T20 கொடு. இத சாப்பிட்டா மூட்டை பூச்சி சாவுமா? நீங்க ஒண்ணு சார், இத குடிச்சா மனுஷனே செத்துருவான். டபுள் பவர். மனுஷனே செத்துருவானா? அதான் நமக்கு வேணும். பட்டா மீதி சில்ற அத கொண்டு என் பணத்துக்கு தெளிச்சிரு. பட்டா ஃபீவர் எத்தனை நாள் இருக்கு? 1 வீக் இருக்கு. மூச்சு நல்லா எடுத்து விடுங்க, இன்னும் நல்லா எடுத்து விடுங்க. குட் ஈவினிங் டாக்டர். பொம்பளையோட இதயம் துடிப்ப பாக்குறீங்களா? ஒரு ஆம்பளையோட இதயம் துடிக்கிறத பாக்குறீங்களா? நீங்க வச்சு பாருங்க டாக்டர், வச்சு பாருங்க. ஆனா என் இதயம் இங்க இல்ல டாக்டர், அந்த சாந்தி கிட்ட இருக்கு டாக்டர். என் இதயம் ப்ளீஸ் பொறுமையா உட்காருங்க. நான் உட்கார்ல டாக்டர், நின்னே பேசுறேன் உங்ககிட்ட. நான் ப்ளீஸ் மேடம், நாங்க குடும்ப சமாச்சாரம் பேசுறோம். நீங்க வெளியில போய் உங்க இதயத்தை வரையாட்டியாவது காட்டுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர், உங்க தொழில நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். என்ன இருந்தாலும் நீங்க ஹை கிளாஸ், நான் லோ கிளாஸ். லோ கிளாஸா இருந்தா கூட டாக்டர், நான் வந்து இந்த பீச் பார்க்னு சுத்துற மாதிரி சாதாரண லவ்வர் இல்ல டாக்டர். எங்களுக்குள்ள இருக்கிறது புஷ முட்டாட்டி சமாச்சாரம். நான் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை என் பொண்டாட்டி நினைச்சிட்டேன் டாக்டர், அதனால இப்ப என் பொண்டாட்டியை தேடிட்டு இருக்கேன் டாக்டர். டாக்டர் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, உங்க பொண்டாட்டி யாராவது அள்ளிட்டு போயிட்டா உங்க மனசு எப்படி துடிச்சிட்டு இருக்கும்? அப்படிதான் டாக்டர், என் மனசு துடிச்சிட்டு இருக்கு டாக்டர். ஆமா, சாந்தி என்ன மருந்து போற அளவுக்கு அவளுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க, அதே மருந்து எனக்கு கொடுங்க. நானும் எனக்குன்னு ஒரு மருந்து இருக்கு டாக்டர். குடி குடியை கெடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்களும் சாந்தியும் கூடி என் குடியை கெடுத்துட்டீங்க. இதெல்லாம் சாந்தி கிட்ட சொல்றதுக்கு பதிலா என்கிட்ட வந்து ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஆனா நான் தெளிவா சொல்றேன் டாக்டர், எந்த ஒரு பேஷண்ட்டுமே சாவு போகும்போது டாக்டர்கிட்ட வந்து ஐயா டாக்டர் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் டாக்டர் நானும் சாவு போறேன். சாகிறதுக்கு முன்னாடி வந்து கடைசியாக ஒருத்தர் உங்களை பார்த்து என்னை காப்பாத்துங்க, எங்க காதலை காப்பாத்துங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். பஸ் T20 வாங்கிட்டேன் டாக்டர், நாளை காலைல சாப்பிட போறேன் டாக்டர். வேற வழி இல்லை, நாளை காலைல 8 மணிக்குள்ள அந்த சாந்தி என் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கணும், என்னை வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அவ்வளவுதான், எங்க வீட்டான தங்கு ஊதிருவாங்க, பாலும் ஊதிருவாங்க டாக்டர். இப்பதான் தாரத்தை அப்படிலாம் நான் துட்டு கொடுத்து வந்தேன். வரேன் டாக்டர். டாக்டர்
கடைசியா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் டெட் பாடி நீங்க தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். வரேன் டாக்டர். என்னால அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டு விலகுறது மட்டும் இல்லாம என் ஸ்தானத்துக்கு தகுதியான ஒரு பொண்ணை அவரோட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக முயற்சியை செஞ்சேன், அதுலயும் தோத்து போயிட்டேன். இப்படி எல்லாத்துலயும் தோத்து போயிட்டேன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு உன்னோட ஹார்ட்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும். இது ஏன் டாக்டர் இவ்வளவு நாளா சொல்லல? சொல்லிருக்கலாம், ஆனா அதுக்கு அதுக்கு நிறைய செலவாகும் டாக்டர். உன் சக்திக்கு மீறின செலவு தான், ஆனா என் மசத்துக்கு உட்பட்ட செலவு. ஆனா செலவை பத்தி நான் யோசிக்கல. வேண்ட டாக்டர், எங்க குடும்பத்து மேல நீங்க காட்டின அனுதாபம், எங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு பூரா நீங்களே சுமக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்போ புதுசா என்னால உங்களுக்கு ஏன் ஒரு சுமை? உன்னை ஒரு சாதாரண பேஷண்டா நினைச்சிருந்தா உன்னால ஏற்படுற செலவு ஒரு சுமதாமா? ஆனா எல்லா அண்ணனுக்குமே தங்கச்சியால ஏற்படுற செலவு ஒரு சுகமான சுமை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை என் தங்கச்சியா தான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு நாள் இந்த ஆபரேஷன் பத்தி உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம், இது 90% ரிஸ்கான ஆபரேஷன், மீதி 10% சக்சஸ் ஆனாதான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம். ஆனா நான் கவலைப்படுறதெல்லாம் அந்த 90% ரிஸ்க பத்தி தான். சாகிறதுக்காக சித்திரவதைப்பட்டு வாழறதை விட வாழறதுக்காக சித்திரவதைப்பட்டு சாகிறது கூட நான் தயாரா இருக்கேன் டாக்டர். ஆனா இது உயிருக்கு ஆபத்தான ஆபரேஷன். எங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு கூட தெரிய வேண்டாம். இந்த ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அவருக்கு அவருக்கு நீங்க தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்.